அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ள உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக புளி இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்டு புதினாவையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்ப இத ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொஞ்சமா உப்பு தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதுல கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க இது கூட நம்ம ஆல்ரெடி ஃபைனாக அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் காஞ்ச மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் உடனே இதை நிறுத்திடுங்க சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குக் வித் சேன் முத்துவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்